சென்னையில் ஜோஹோன்னு ஒரு எம்என்சி கம்பெனி நிறைய ஐடி ப்ராஜெக்ட்ஸ் வெளிநாடுகளோடு சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அடுத்த ஸ்டெப் தான் ஜோஹோ யூனிவர்சிட்டி. 17 to 20 வயசு இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூனிவர்சிட்டிக்கு எலிஜிபிள். இந்த ஜோஹோ யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் டிசைன், ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ்னு 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஜாபும் ஆஃபர் பண்ணுறாங்க. ட்ரைனிங்க்கு செலக்ட் ஆகணும்னா ஆப்டிடியூட், அட்வான்ஸ் ஆப்டிடியூட், டெக்னிக்கல் அப்புறம் ஹெச்ஆர் ரவுண்டை கிளியர் பண்ணணும். இந்த 4 இன்டர்வியூ ரவுண்ட்ஸை கிளியர் பண்ணாலே அவங்க ஜோஹோ கம்பெனியில் பிளேஸ்ட். தட்ஸ் மை சைல்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி திருவண்ணாமலையில் தேசூர் கிராமத்தில் இருக்கிற கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடந்த 4 மாதமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க. இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. என் பேர் நந்தினி. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தேசூர்லேருந்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th படிக்கிறேன். என் பேர் வந்து மஞ்சுளா. என் பேர் செல்வலட்சுமி வைஷ்ணவி. நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காலேருந்து தேசூர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் HM சார் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஜோஹோ யூனிவர்சிட்டியில் நீங்களும் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் சொன்னாரேன்றதுக்காக நாங்களும் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தட்ஸ் மை சைல்டுலேருந்து ஒரு 4 பேர் அக்காங்க வந்தாங்க, அண்ணாங்க வந்தாங்க, வந்து எங்களுக்கு நிறைய கோச் பண்ணாங்க. அப்போ தான் புரிஞ்சிட்டோம், இவ்வளோ நாள் நம்ம பப்ளிக் எக்ஸாம் அது மட்டும்தான், மார்க் எடுக்கணும் அது மட்டும்தான் தெரியும். சரி, இந்த மாதிரி கம்பெனிலையும் நம்ம எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றது இந்த ஜோஹோவில் அப்ளை பண்ணி அதுக்கு ட்ரைனிங் போய் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. காலையில் நாங்கள் 8 மணிக்கு தான் வந்தோம். 8 மணிக்கு வந்தப்போ இந்த கம்பெனியை பார்த்தப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எங்களுக்கு எதுவும் தெரியல, இந்த மாரி கம்பெனிக்கெலாம் நாங்கள் வருவோமா, எக்ஸாம் எழுதுவோமான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்கெலாம் நாங்கள் போனதே இல்லை. தஸ்மத் சைல்ட் மூலமாக வானதி மேடம் அவங்களோட இதுவால் எங்கள் HM சார் கூட அவருக்கு வந்து அவர்லேருந்து எங்களுக்கு தெரிஞ்சதால் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி கம்பெனி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கெல்லாம் வந்ததே கிடையாது, அவங்க மூலமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி அவங்க விண்ணை தொடலாம் என்ற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாகவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுன்றது கூட கொண்டுட்டு வந்தாங்க வானதி மேடம் அவர்கள். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் HM சார் வந்து அவருக்கும் ரொம்ப நன்றி. அவர் மூலமாக தான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்தோம். அவரால் தான் எங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சது, இல்லைனா நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கவும் மாட்டோம். எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து சப்ஜெக்ட் தவிர வேறு எதுவும் தெரியாது. சப்ஜெக்டில் மார்க் எடுக்கணும், டாக்டர் ஆகணும் மட்டும்தான் நினச்சிருந்தேன். தட்ஸ் மை சைல்டு மூலமாக தான் நம்ம இப்படியும் இந்த கம்பெனிக்கு போய் வேலை செய்யலாம், இந்த பார்ட் அண்ட் ஜாப் செய்யலாம், நம்ம அடுத்தவள் காலேஜுக்கெலாம் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வேலைக்கு போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி நிறைய இந்த சம்ஸ் எல்லாம் ஆப்டிடியூட் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சம்ஸு போடுவேன், மார்க் எழுதுறேன், அந்த லெவல் தான் பார்த்தேன் கடைசியில். ஜோஹோ யூனிவர்சிட்டி இதில் +2 முடிச்சிட்டோடனே போய் எக்ஸாம் எழுதுனா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அப்ளை பண்ணி கேட்ட உடனே யாருக்கும் இந்த மாதிரி எங்கே எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஜோஹோவில் எழுத போகிறேன்னு சொன்னேன். அங்கே சுத்தமாக யாருக்குமே தெரியல ஜோஹோனா என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் HM சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் வந்து ஹெல்ப் வானதி மேம் கிட்டே ஹெல்ப் கேட்டப்ப அவங்க வந்து ஒரு 3 பேர் அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து நல்லா நடத்துனாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவங்க நடத்துகிறப்ப. அதுக்கப்புறமா எங்களுக்கு கரியர் பற்றி 12th முடிச்சிட்டோடனே என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியல. அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி 12th முடிச்சுட்டு இந்த மாதிரி வேலை போவாங்க, இந்த மாதிரி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உண்மையாக சொல்லலாம் ஒரு ஐடியாவுமே இல்லை, நம்ம 12th முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு என்ன நம்ம லைஃப் என்ன எப்படின்னு எதுவுமே தெரியல. இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இதை முடிச்சுட்டு இதை பண்ணலாம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க அண்ணாக்கெலாம் தேங்க்யூ சொல்கிறேன். அப்புறம் ஆப்டிடியூட் அதெல்லாம் நாங்கள் 8th 9th அதோடு படித்தது. 11th 12th வந்தோடனே நான் வந்து பியூர் சயின்ஸ், அதனால் எனக்கும் மேக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இவங்களாம் வந்து நடத்தினோடனே அதுக்கப்புறம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிது இவங்க நடத்தினப்ப. அதனால் வானதி மேம்க்கு வந்து ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நாங்கள் அவங்கள மாதிரி ஒரு ஃபவுண்டர் கிடைக்க இந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோன்னு தெரியல. எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் இதில் போய் இது பண்ணலனாலும் பரவாயில்ல, வின் பண்ணலனாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகி நல்லா ஜெயிச்சு முன்னேறி வருவோம்.